ஸ்ரீலங்கா விசஸ் நெதர்லாந்துக்கு நடந்த வேர்ல்ட் கப் குவாலிஃபையர் சூப்பர் சிக்ஸ் மேட்ச் செமையான ஒரு லோ ஸ்கோர் த்ரில்லராக நடந்து முடிஞ்சிருக்கு. டாஸ் வின் பண்ண ஸ்ரீலங்கா பேட்டிங் சூஸ் பண்ணி ஹை டார்கெட் செட் பண்ணலான்ற மைண்ட் செட்டோட வந்தவங்கள வெஸ்ட் இண்டீஸ் டீம் சூப்பர் ஓவர்ல வின் பண்ணி கான்பிடென்டோட களம் இறங்கின நெதர்லாந்து டீம் ஸ்டார்டிங்லேயே ஸ்ரீலங்கா பேட்ஸ்மேன் சர்ப்ரைஸ் பண்ணி விக்கெட் எடுத்து அள்ளி போட ஒரு பக்கம் விக்கெட்ஸ் மேல விக்கெட்ஸ் விழுந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் கருணரத்னை மட்டும் சென்சிபிளா ஆடி ரன் ஸ்கோர் பண்ண ஒரு கட்டத்தில் அவரும் அவுட் ஆகி ஸ்ரீலங்கன் டீம் 67 for 5 ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. அப்ப தனஞ்சயா டிசில்வா கொஞ்சம் டைம் எடுத்து பிளே பண்ணி இன்னிங்ஸ் ஸ்டெடி ஆகிட்டு கேப்ல குட் ஷாட்ஸ்ல பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ் அடிச்சு ஒரு பக்கம் ஹோப் கொடுத்து ஆஃப் சென்சுரி போட அந்த பக்கம் அசரங்கா தீக்ஷனா சப்போர்ட் பண்ணி ஆளுக்கு 20 runs கேமியோ பண்ணிட்டு போக டிசில்வா கடைசி வர போராடி 93 runs அவுட் ஆகி ஸ்ரீலங்கா டீம் ஒரு வழியா 213 runs ஸ்கோர் பண்ணாங்க. டார்கெட் வேற சின்னதா தான் இருக்கு. நெதர்லாந்து இப்ப இருக்க ஃபார்முக்கு ஒருவேளை சம்பவம் பண்ணிடுவாங்களோ நினைச்சா அந்த சீன்லாம் இங்க இல்லைன்னு சொல்ற மாதிரி ஸ்ரீலங்கா குயிக்கா 2 wickets எடுத்து போட தேர்ட் விக்கெட்டுக்கு பார்ட்னர்ஷிப் போட்ட பாரிசி அண்ட் பாஸ் டி லீடி ரெண்டு பேரும் பக்கவா பிளே பண்ணி இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி கொண்டு போக 15 overs 88 runs இருக்கும் போது பாரிசி ரன் அவுட் ஆகிட்டு போக அதுக்கப்புறம் எட்வர்ட்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு பாஸ் லீடி சமையா பிளே பண்ணி வெற்றியை நோக்கி கொண்டு போகும்போது தீக்ஷனா சமையா ஒரு பால் போட்டு விக்கெட் எடுத்து பிரேக் த்ரூ கொடுக்க அதுக்கப்புறம் போட்ட நெக்ஸ்ட் ஓவர்ல தீக்ஷனா பேக் டு பேக் விக்கெட் எடுத்து மேட்சை திரும்பவும் ஸ்ரீலங்கா கிட்ட கொண்டு வருவாரு. இந்த பக்கம் நெதர்லாந்து கேப்டன் எட்வர்ட்ஸ் மட்டும் கடைசி வர போராடி மேட்ச் டீப்பா கொண்டு போய் நாட் அவுட்ல பிளே பண்ணிட்டு இருக்கேன். டெய்லண்டர்ஸ் விக்கெட் எடுத்து வெறும் 21 runs வித்தியாசத்துல ஸ்ரீலங்கா டீம் மேட்ச் வின் பண்ணிடுவாங்க. என்னதான் ஸ்ரீலங்கா மேட்ச் வின் பண்ணியிருந்தாலும் நெதர்லாந்து பேட்டிங் அண்ட் போலிங்ல சமையான டஃப் கொடுத்து ஒரு செகண்ட் ஸ்ரீலங்காக்கள்ல பயம் காட்டிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனா பேட்டிங்ல டி சில்வா போலிங்ல தீக்ஷனா கொடுத்த எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸால ஸ்ரீலங்கா மாசா வினிங் ஸ்டிக்கை கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டாங்க.